வெல்கம் பேக் டு வீனஸ் வ்ளாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸ் எப்படி கீபோர்டில் ப்ளே பண்ணுறது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அது ஒரு ரைம்ஸ், அது வந்து கீபோர்ட்லேயே ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ரைம்ஸாக இருக்குது. இப்போ வந்து அந்த ரைம்ஸ் ப்ளே பண்ணுற முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஒரு கீபோர்டில் மொத்தமாக 5 ஆக்டிவ் இருக்கும். 5 ஆக்டிவ்ல நீங்கள் வந்து மிடில் ஆக்டிவ் அதாவது தேர்ட் ஆக்டிவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கீஸ் ஒயிட் கீஸ் ரெண்டு இருக்கும். அந்த ஒயிட் கீஸில் வந்து நீங்கள் நான் எழுதியிருக்க மாதிரி ஒரு ஒயிட் போர்ட் மார்க்கர் எடுத்து எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன எழுதணும்னா, இந்த ஒயிட் கீஸில் வந்து சி டிஇ எஃப் ஜி ஏபிசி இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்ட் மார்க்கர் எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரோட டியூட்டோரியல்குள்ளே போகலாம். இப்போ வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸை நான் உங்களுக்கு ஒன் டைம் ப்ளே பண்ணி காட்டுறேன். நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கார்ட்ஸ் எப்படி தருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கார்ட்ஸ் தரணும்னா நீங்கள் கீபோர்டோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவை எடுத்துகிட்டு இந்த மூணு விரலை எடுத்துக்கோங்க. இந்த மூணு விரலை எடுத்துகிட்டு சிஇஜி இந்த மூணு கீஸையும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மூணுத்தையும் நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சிஇஜி சிஇஜி இந்த மூணு கீஸையும் அட் அ டைமில் ப்ளே பண்ணும். அடுத்தது அடுத்த லைனுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு சிஇஜி, செகண்ட் லைனுக்கு சிஎஃப்ஏ சிஎஃப்ஏ இந்த ரெண்டு கார்ட்ஸையும் மட்டும் நீங்கள் இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸ்க்கு மாற்றி மாற்றி தந்தாலே உங்களுக்கு சாங் அருமையாக வரும். இப்போ வந்து உங்களுக்கு கார்ட்ஸோடு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் கார்ட்ஸோட. கார்ட்ஸோடய ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில சில கீபோர்டில் வந்து அக்கம்ப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என் கீபோர்டில் அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. அக்கம்ப்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து நீங்கள் அப்போ சிஇஜி வந்து கார்ட்ஸ் பிடிக்கணும்னா நீங்கள் சி மட்டும் அழுத்தம் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸ் அதுவாகவே வரும். இப்போ வந்து நான் உங்களுக்கு அதே மாதிரி கூட ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் நல்லா ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.